பார்த்து லட்சித்துக் கொண்டிருப்பது வளாக இயக்குனர் மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரன் அவர்களை மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் சுரபி கல்வி குழுமத்தினுடைய தலைவர் ஜோதி முருகன் அவர்களுக்கு இன்ஜினியர்ஸ் ரியாலிட்டியினுடைய திட்ட பொறியாளர் பொறியாளர் என் முகமது அப்துல் காதர் பிக்ரீமர்ஸ் அகாடமி கல்வி நிறுவனத்தினுடைய தாளர் பொறியாளர் பிரேம்குமார் அவர்கள் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தினுடைய திண்டுக்கல் மையத்தினுடைய செயலாளர் பொறியாளர் சுப்பிரமணியன் அவர்கள் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தினுடைய பொறியாளர் ஹரியானந்த் அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினர் நமது மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய திண்டுக்கல் இலக்கிய கழகத்தின் மூத்த நிர்வாகிகளே மற்றும் இங்கே இந்த மாலை பொழுதில் சில கருத்துப் பகிர்வுகளை கேட்கலாம் என்று இங்கே வந்திருக்கின்ற எனது அருமை சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்று மாலை இங்கே இலக்கிய களத்தினுடைய இந்த நூல் கண்காட்சிக்கும் இந்த விற்பனை காட்சிக்கும் உள்ளே சென்று வரும்பொழுது உங்களுடைய நிர்வாகி திரு மணி அவர்கள் எனக்கு பல்வேறு களத்தை நான் பார்த்து கொண்டு வரும்போது பல நிர்வாகிகளை வந்து அறிமுகம் செய்து வைத்தார்கள் அரங்கில் இருக்கக்கூடிய அம மேடையில் இருக்கக்கூடிய பல பெருந்தகைகளை சொன்னார்கள் ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது இங்கே அறம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய பல்வேறு விற்பனர்கள் பல்வேறு கல்வியாளர்கள் பொறியாளர்கள் ம மருத்துவர்கள் முதல்வர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு நல்ல ஒரு பாதையை திண்டுக்கல்லில் செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது நன்றாக புரிகிறது அதற்கு திண்டுக்கல் இலக்கிய களத்திற்கு என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நண்பர்களே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நலம் நலம் அறிய இந்த நலம் அறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அந்த கருத்தாக இருக்கிறது நலம் அறிதல் யார் நலமாக இருக்கிறார்கள் நலம் என்றால் என்ன நான் நலமாக இருக்கிறேனா என்னுடைய வீட்டில் குழந்தைகள் வீட்டில் உள்ள பெரியோர்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறார்களா நலம் என்றால் என்ன அப்படிங்கிறதுல நிறைய மாற்று கருத்துக்களும் மாற்று புரிதல்களும் இருந்து கொண்டே இருக்கிறது பல்வேறு சர்ச்சைகளையும் விவாதங்களையும் உள்ளடக்கிய ஒரு விஷயம்தான் நலம் சர்ச்சைகளும் விவாதங்களும் எங்கெல்லாம் இருக்கிறதோ அது இலக்கியம் தானே அந்த வகையில் இலக்கிய களத்தில் மருத்துவங்கிறது வந்து எடுத்துக்கிறதுல எந்த விதமான வியப்போ எதுவும் கிடையாது இந்த நலம் அப்படிங்கிறத பற்றின புரிதல் குறித்து ஒரு விஷயம் எனக்கு பேச ஆரம்பிக்கும்போது ஐயாவர்கள் சொன்ன உடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆலம் ஆட்டா ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று அதாவது ஒருங்கிணைந்த ரஷ்யா இருந்தபோது ஆலம் ஆட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல முதன் முதலாக உலக சுகாதார நிறுவனம் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க நம்ம எல்லோரும் அதை பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் ஆனால் இப்போ கொஞ்சம் மறந்துவிட்டோம் அதுக்கு பேர் என்னென்னா ஹெல்த் ஃபார் ஆல் பை டூ தௌசண்ட் ஏடி நம்ம நிறைய அலுவலகத்துல எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க நிறைய கடிதங்கள் எல்லாம் பின்னாடி வந்து இன்லாந்து எல்லாம் அடிச்சிருப்பாங்க நிறைய அரசாங்க அலுவலகத்தில் எல்லாத்துலேயுமே ஹெல்த் ஃபார் ஆல் பை டூ தௌசண்ட் ஏடி அப்படின்னு ஒரு நம்ம பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்துக்கு முன்னால் பிறந்து கடந்து வந்த எல்லோரும் வந்து அந்த வார்த்தையை பார்க்காமல் போயிருக்க மாட்டோம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமாக இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதனுக்கும் அடிப்படை சுகாதார வசதியை கொடுத்தாக வேண்டும் அடிப்படை நலவாழ்வுக்காக அத்தனை அரசுகளும் அரசாங்கங்களும் அதற்காக முனைப்பெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஹெல்த் ஃபார் ஆல் பை டூ தௌசண்ட் எய்டி அப்படிங்கிற ஒரு கோலை ரெசல்யூஷனை முன் வச்சாங்க அப்போ வைக்கும்போது ஒரு அந்த அந்த நைன்டீன் செவன்ட்டி ஆலமாட்ட ரெசல்யூஷனில் மருந்துனால் என்னப்பா மருந்துங்கிறத டிஃபைன் பண்ணுங்க ஏன்னா நிறைய விவாதங்கள் ஓடிக்கொண்டிருந்தது அப்போது ஒரு மருந்துனா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணும்போது அவங்க என்ன ஆங்கிலத்தில் ஒரு நான்கு வார்த்தைகளை சொல்லி அதை வந்து இப்படி இருந்தால் தான் அது மருந்து அப்படின்னு சொல்லி எ ட்ரக்ஸ் ஷுட் ஹீல் ஃபிசிக்கல் இல்னஸ் ட்ரக் ஷுட் ஹீல் மென்டல் இல்னஸ் அண்ட் ட்ரக் ஷுட் ஹவ் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் அண்ட் ட்ரக் ஷுட் ஹேவ் சம் ஸ்பிரிச்சுவல் பார்ட் இது எல்லாம் உள்ளடக்கியது தான் மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரக் அப்படிங்கிறத ட்ரக் இஸ் டிஃபைன்டு பை விச் இஸ் நாட் ஓன்லி ஒரு ஃபிசிக்கல் வில்னஸ் மட்டும் இல்லை மென்டல் இல்னஸ் ஸ்பிரிச்சுவல் வெல்பீஇங்னஸ் அண்ட் சோஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் கேர் அப்படின்னு அந்த டெஃபனேஷன் வரும் இன்றைக்கும் நீங்கள் கூகுளில் போய் ட்ரக் டெஃபனிஷன் பை டபிள்யூஹெச்ஓன்னு போட்டிங்கன்னா அந்த சென்டென்ஸ் தான் வரும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வடிவமைக்கப்பட்ட மருந்து என்பதற்கான இலக்கணம் இலக்கியத்தில் சித்தர் இலக்கியத்தில் திருமூலர் பாடல் ஒன்று உண்டு அதில் வந்து ஒரு டெஃபினிஷன் இருக்குது என்ன அப்படின்னா மறுப்பது உடல் நோய் மருந்தணல் ஆகும் மறுப்பது உள நோய் மருந்தனச்சாலும் மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப மறுப்பது சாவை மருந்தனல் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் படைக்கப்பட்ட இலக்கியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் என்ன சொன்னார்களோ அது அச்சு பிசகாமல் அப்படியே இருக்கும் மறுப்பது உடல் நோய் பிசிக்கல் மறுப்பது உளநோய் மென்டல் இல்னஸ் மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப ப்ரிவென்டிவ் மறுப்பது சாவை மருந்தனலாமே அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத் இப்படி மிக தெளிவாக நம் இலக்கியங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்ன விஷயத்தை தான் இன்றைய அறிவியல் கொஞ்சம் செதுக்கி செதுக்கி இப்பொழுது நலம் என்பதை வந்து வெறும் நலம் என்பது நோய்க்கும் மருத்துவனுக்குமான ஒரு தட்டையான பாலம் கிடையாது அது முந்நூற்றி அறுபது டிகிரியிலும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சுற்றுச்சூழல் நல்லாக இருக்கணும் சமூகம் நலமாக இருக்கணும் குடும்பம் நலமாக இருக்கணும் உடல் நலமாக இருக்கணும் உள்ளம் நலமாக இருக்கணும் உணவு நலமாக இருக்கணும்னு எல்லா விஷயத்திலும் நலமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் நலமாக நகர முடியும் என்கிற ஒரு விஷயத்தை இப்பொழுது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது மேற்கத்திய விஞ்ஞானம் ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படி நலமாக இருப்பதற்கு என்னென்ன சவால்கள் இன்றைய சூழலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருந்த சவாலையும் இன்றைக்கு இருக்க சவாலையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம வந்து விடுதலை அடையும் போது நம்முடைய சராசரி ஆயுட்காலங்கிறது வெறும் முப்பத்தேழு வயசு தான் இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகையில் சராசரியாக வயோதிகம்ங்கிறது முப்பத்தேழு வயசில் தான் இருந்துச்சு முப்பத்தேழு வயதில் மரணமடைந்த அடைந்த விளிம்பு நிலை மனிதர்கள் ஒரு கிராமிய மனிதர்கள் ஏராளம் நம்ம நிறைய பேர் பேசும்போது அடிக்கடி சொல்லுவோம் எங்கள் தாத்தா தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தாங்க எங்கள் முப்பாட்டா நூற்றி பத்து வயசு வரைக்கும் இருந்தாங்க ஆனால் அவர்களெல்லாம் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் வசதி படைத்தவர்களாகவோ நிலச்சி வாழ்ந்தாரர்களாகவோ அடிப்படை ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்த பெருமக்கள் மட்டும்தான் அன்றைக்கு தொண்ணூறுங்களையும் நூறுகளிலும் இருந்திருக்கிறார்கள் ஆனால் சராசரியாக ஒரு வெகு ம வெகுஜன மனிதன் அதுவும் குறிப்பாக விளிம்பு நிலையில் இருந்த பல்வேறு மனிதர்கள் முப்பத்தி ஏழு வயதில்தான் அதிகபட்சம் உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள் இதுதான் சுதந்திர இந்தியாவினுடைய நிலைமை இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம முப்பத்தி ஏழுலருந்து நம்முடைய இன்றைய சராசரி ஆயுட்காலம் வந்து அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு தொட்டாச்சு முப்பத்தி ஏழுலருந்து அறுபத்தி நாலுக்கு நம்ம கடந்து வருவதற்கு நவீன அறிவியலும் நவீன விஞ்ஞானமும் நவீன மருத்துவமும் செய்த அளப்பரிய பணியை வந்து மறக்கவே முடியாது அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மரணத்தை தோற்றுவித்த மகளிர் பிரசவ காலத்தில் நடந்த மரணங்கள் பிரசவ காலத்தில் நடந்த இரத்தப்போக்கு பிரசவ காலத்தில் நடந்த சிசு மரணங்கள் ஒரு வயதுக்குள்ளாக இறந்த குழந்தைகள் பதினைந்து வயதுக்குள்ளாக நிறுவி இருந்த ஏராளமான கைம்பெண்கள் இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு குழந்தை பருவத்திலேயே இளம் பருவத்திலேயே மரணம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்துச்சு அதில் ரொம்ப குறிப்பாக மிக அதிகமான மரணத்தை கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொற்று நோய்கள் தான் ஒரு காச நோய் வந்ததுன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழல் தொழுநோயில் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழல் அம்மை நோய்க்கு கிராமமே காலியாகி போய் வேறு கிராமத்துக்கு போனது ஒரு ஊழிங்கிற காலரா நோய்க்கு மொத்தமாக பயந்து போய் ஊரை விட்டு காலி செய்து போனது குத்து குத்தான மரணங்கள் ஒரு ஜுரத்தில் ஒரு காலரால் நடைபெற்ற ஆயிரம் இரண்டாயிரம் மரணங்கள் பல மரணங்கள் ஆங்கிலேயர்களாலும் அதுக்கப்புறம் முதல் சுதந்திர போராட்ட காலத்தில் சுதந்திர இந்தியா காலத்தில் ஏகப்பட்ட இடங்களில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கு காசநோயை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய நோயாக நவீன மருத்துவம் அதற்கு பங்களித்திருக்கிறது தொழுநோயை பற்றி அச்சப்பட வேண்டியதில்லை பல தொற்று நோய்களை நான் மறந்தே போயிட்டோம் பிளேக் அப்படிங்கிற ஒரு நோயை சொன்னோன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது பிளேக் அப்படின்னா எல்லோரும் எடுத்து கூகுளில் போட்டு அது வேக் பேக்டீரியாவாக வைரஸாக என்னாச்சுங்கிற அளவுக்கு மறந்துட்டோம் ஆனால் அந்த பிளேக் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு பூமியினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஒன் தேர்ட் முப்பத்தைந்து சதவீத மக்கள் தொகை ஆயிரத்தி நானூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுக்குள்ளே இறந்து போயிருக்காங்கன்னா நம்ம நினச்சா நம்புவோமா அத்தனை மில்லியன் மரணத்தை அந்த பிளேக்குங்கிற ஒரு நோய் நம்மை கொண்டு போயிருக்கு ஆனால் இன்றைக்கி பிளேக்கு வந்து நம்ம மறந்தே போயாச்சு நமக்கு அதை பற்றி தேவையே இல்லைங்கிற அளவுக்கு அந்த ஒட்டுமொத்தமாக அந்த நுண்ணுயிரியை வென்று விட்டோம் இப்படி காசத்தை வென்றுவிட்டோம் ஜுரத்திற்கு காரணமாக இருந்த விஷ ஜுரத்திற்கு காரணமான பல நுண்ணுயிர்களை நம்ம எதிர்கொண்டு விட்டோம் காலராவை எதிர்கொண்டு விட்டோம் தொழுநோயை எதிர்கொண்டு விட்டோம் ஆனால் இன்றைக்கு அப்படி இருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம அறுபத்தி நாலு வயதில் நாம் அன்றைக்கு மருத்துவத்தில் பெரிய அளவில் தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலிருந்தே இவ்வளவு வேகமாக வளர்ந்தனா இன்னும் அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் பின்லாந்தில் இருக்கிற மாதிரி ஜப்பானில் இருக்கிற மாதிரி வளர்ந்த பல நாடுகளில் இருக்கிற மாதிரி நம்முடைய முதுமை வயதும் ஒரு எண்பதை எட்டுமா அப்படின்னு பார்த்தா இந்திய மருத்துவக் கழகம் பெரிய கேள்விக்குறியை முன்வைக்கிறது நம்மால் அப்படி வயோதிகத்தில் எண்பது எண்பத்தஞ்சை நோக்கி போக முடியுமா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியை வைக்கிறது என்ன காரணம் தெரியுமா நண்பர்களே அன்றைக்கு நமக்கு சவாலாக இருந்தது தொற்று நோய்கள் இன்றைக்கு நமக்கு சவாலாக இருப்பது தொற்றாத நோய்கள் தொற்றாத வாழ்வியல் நோய்கள் என்று சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய சக்கரவியாதி இரத்த கொதிப்பு புற்றுநோய் மாரடைப்பு நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் உளவியல் நோய்கள் இந்த நோய் கூட்டத்தில் ஏராளமான குடும்பங்கள் இன்றைக்கு பிணைந்திருக்கிறது இந்த தொற்றாத வாழ்வியல் நோய் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தொத்துக்காது ஆனால் ஒரு சமூகத்திலிருந்து இன்னொரு சமூகத்திற்கு வாழ்வியலால் தொற்றக்கூடியது இப்படி வரக்கூடிய இந்த தொற்றாத வாழ்வியல் நோயை இன்றளவில் எந்த மருத்துவத்துறையாலும் அது சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ யுனானியோ மற்ற பிற சிகிச்சைகளோ பாரம்பரிய மரபு மருத்துவ முறைகளோ நவீன மருத்துவமோ துடைத்து எரியக்கூடிய சூழலில் இன்றைக்கி இல்லை உண்மை அதுதான் கட்டுப்பாடாக வைத்திருக்க முடியும் அந்த நோய் மீறாமல் நம்மை கட்டுப்பாடாக வைத்திருக்க முடியும் அந்த கட்டுப்பாடாக வைத்திருப்பதற்கு கூட மருத்துவம் மட்டும் பத்தாது கூட சூழல் சரியாக இருக்க வேண்டும் குடும்ப உறவுகள் நலமாக இருக்கணும் உளம் நலமாக இருக்கணும் பொருளாதாரம் ஊரள நலமாக இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த தொற்றாத வாழ்வியல் நோய் கூட நம்மை சிதைக்காமல் பார்த்து கொள்ள முடியும் ஏன் இப்படி இந்த அளவுக்கு தொற்றாத வாழ்வியல் நோய்கள் அத்தனை குடும்பங்கள்லேயும் துரத்திக்கிட்டே இருக்குது ஏன் இந்த அளவுக்கு இளம் வயதிலேயே இந்த நோய்கள் வருகிறதுன்னு பார்த்தோன்னா மிக முக்கியமாக மூன்று காரணங்கள் தெரிகிறது மரபு ரீதியாக மருத்துவத்துறை சொல்லக்கூடிய உடல் இயங்கியல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வைத்து விசாலமாக பார்த்தால் மூன்று முக்கியமான காரணம் அந்த மூன்று காரணங்களை கொஞ்சம் உன்னிப்பாக உதாசீனப்படுத்தாமல் கேட்டுக்கொள்ள வேண்டியது நம் அத்தனை பேருடைய கடமை அதுதான் நலம் அறிதல் இந்த நலம் அறிதலை நாம் கொஞ்சம் தவிர்த்துட்டோம் கொஞ்சம் பார்க்காமல் போயிட்டோம் உதாசீனப்படுத்தாமல் போயிட்டால் என்ன விளைவு நடக்கும் என்பதை ஒரு கருத்தரங்கில் நான் கேள்வியுற்றேன் கிட்டத்தட்ட மூணு மூணரை ஆண்டுகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று என்று நினைக்கிறேன் அப்பொழுது ஒரு மருத்துவ கருத்தரங்கு ஒன்று அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் நடந்துச்சு அநேகமாக நான் அதை கருத்தரங்கில் போய் வந்ததுக்கு அப்புறம் நான் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை கூட்டங்களிலும் இதை பற்றி பேசுகிறேன் நான் தொடர்ந்து நான் அதை பேசும்பொழுது சில நேரங்களில் ஊடகங்கள் மூலமாக தொலை இந்த மின்னணு ஊடகங்கள் எல்லாம் அதை பற்றிய செய்தி வரும்போது இந்த விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்கிறார அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் கூட சொல்லுவாங்க நான் கவலையே படுவதில்லை இந்த கூட்டத்தில் ஒரு பத்து பேருக்கு இது புதிய செய்தியாக இருக்கும் அந்த பத்து பேர் இந்த செய்தியை கேட்டாக வேண்டும் என்று நினைத்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த கருத்தை சொல்லிவிட்டே வருகிறேன் அந்த அளவுக்கு என் உள்ளத்தின் அடிமனதை புரட்டி போட்ட மிகவும் பாதிப்புறச் செய்த சொற்றொடர் அதை சொன்னவர் ஒரு பெரிய மருத்துவ பேராசிரியர் ஒரு அம்மா அந்த சென்னையில் நடந்த அந்த அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கு ஒரு நானூறு ஐநூறு நபர்கள் வந்திருப்பாங்க பங்காளராக ஒரு டெலிகேட்டாக நானும் மருத்துவர்களோடு அமர்ந்திருக்கிறேன் ஒரு முந்நூறு நானூறு பேர் மருத்துவர்கள் கொஞ்சம் செவிலியர்கள் கொஞ்சம் புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்த நபர்கள் சில பேர் புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிற கதிர்வீச்சு சிகிச்சையோ இல்லை ரசாயன சிகிச்சையோ எடுத்து நபர்கள் எல்லோரும் வந்திருக்கிற ஒரு அரங்கு அதில் ஒரு பேராசிரியை ஒரு அம்மா அவங்க பேர் வந்து டாக்டர் விதுபாலா அந்த அம்மா பேசும் பொழுது அந்த பவர் பாயிண்ட் போட்டு வாசிப்பாங்கள்லையா அந்த மாதிரி பவர் பாயிண்ட் போட்டு பேசுகிறாங்க முதல் ஸ்லைடு அவங்க போட்ட முதல் ஸ்லைடு ஆணி போல் ஒரு செய்தியை சொன்னார்கள் அவர்கள் சொன்ன செய்தி என்னன்னா இந்த மொத்த கூட்டத்தை பார்த்து அவர்கள் பேசுகிறார்கள் இந்த ஒரு தலைமுறை தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளவு வலியான வார்த்தைகள் என்று இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை துன்பங்களை நோய் நோயால் தன் குழந்தைகளும் தன் சிறார்களும் தன்னுடைய சகோதர சகோதரிகளும் அவதியுறப்போவதை அருகிலிருந்து பார்க்கப் போகிற துரதிர்ஷ்டவசமான மூத்த தலைமுறை என்று நாற்பதுகளிலும் நாற்பத்தைந்துகளிலும் வந்திருந்த அத்தனை மருத்துவர்களை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை நான் ரொம்ப சிந்தித்து சிந்தித்து பார்த்தேன் அவர்கள் சொன்னது சும்மா அனுமானத்தில் பயமுறுத்துவதற்காக சொன்ன வார்த்தைகள் அல்ல அவர்கள் சொன்னது மிக மிக தெளிவான மருத்துவ தரவுகளின் அடிப்படையில் மருத்துவ சான்றுகளின் அடிப்படையில் சொன்ன வார்த்தை இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய சக்கர வியாதி ரத்தக் கொதிப்பு புற்றுநோய் மாரடைப்பு இதெல்லாம் கதவை தட்டுறது அறுபத்தஞ்சு எழுபதுகளில் இல்லை இன்றைக்கு எல்லா நோய்களும் கதவை தட்டுவது முப்பதுகளிலும் இருபத்தைந்துகளிலும் நண்பர்களே இருபத்தைந்து வயதில் இந்த நோய் பிடிக்குள் சிக்கக்கூடிய ஒரு இளைஞனோ ஒரு பெண்ணோ அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் சந்திக்க இருக்கிற மருத்துவ சவால்களை பார்க்கும்போது உண்மையில் மிக மிக ஒரு அச்சமாக மிக மிக ஒரு கலவரப்பட்ட நிலைதான் மனநிலை தான் மனதுக்கு இருக்கிறது என்ன நடக்கிறது இங்கே எதனால் இப்படி இந்த இளைய சமுதாயம் இதற்குள் சிக்குகிறது இது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு வன்முறையா இல்லை எதேச்சியாக ஒரு கலாச்சாரத்தின் சீரழிவாக செல்கிறதா ஒன்றுமே புரியல அந்த அளவுக்கு மிக மிக மோசமாக ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் அதை பற்றி கவலைப்பட நேரம் இல்லாமல் சில நேரங்களில் இதை பற்றி அக்கறை கொள்ள முடியாத அளவுக்கு பிற சமூக அழுத்தங்களில் சிக்கிக்கொண்டு நாம் நகர்ந்து கொண்டே இருக்கின்றோம் கொஞ்சம் உதாசீனப்படுத்த படுத்த படுத்த யாரோ ஒருவர் யாரோ நம் குடும்பத்தில் ஒரு இளைஞன் ஒரு சின்ன சிறுவயது பெண்ணுக்கு இந்த நோய் கூட்டம் வந்து சிக்குகிறது நான் தொண்ணூற்றி ரெண்டுகளில் சென்னையில் சித்த மருத்துவ பயிற்சியை துவங்கினேன் துவங்கிய பொழுதில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது நானும் இதையும் நான் பல முறை பகிர்ந்திருக்கிறேன் அந்த தொண்ணூற்றி ரெண்டில் நான் மருத்துவம் பயிற்சி பண்ணும்போது ஒரு அம்மா தன்னுடைய பையனை கூட்டிக் கொண்டு வருவாங்க அந்த பையனுக்கு ஆறு ஏழு வயசு இருக்கும் அவனை கையில் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே அந்த அம்மா வந்து அவங்களுக்கு ஏதோ கரப்பானோ முட்டு வழியோ ஒரு பிரச்சனைக்காக என்னிடம் பேசுவார்கள் அந்த பையன் ரொம்ப ரொம்ப துருதுருன்னு போகக்கூடிய சின்ன குட்டி பையன் பார்த்தாலும் எடுத்து கொஞ்சம் போல் இருக்கும் அந்த மாதிரியான பையன் வந்து ஸ்டெத்தை போடுவான் பைப்பை திறந்து விடுவான் வந்து பேப்பரில் எதாவது எழுதுவான் அவங்க அம்மா எதாவது அவன் சேட்டை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இந்த பக்கம் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த மாதங்களில் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு நான் மருத்துவம் பயிற்சி செய்து கொண்டிருக்கிற இடத்திற்கு மிக அருகாமையில் வசிக்கக்கூடிய நபர்கள் என்று தெரிய வந்தது அவருடைய அந்த குழந்தையுடைய அப்பா எனக்கு நண்பராக மாறினார் தினமும் அவர் வந்து அவர் ஒரு அம்பத்தூர் தொழிற்பேட்டை சென்னையில் நான் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சிறு தொழிற்பேட்டை அதில் ஒரு லேத்து பற்றையில் வேலை பார்க்குற ஒரு அடிப்படை ஊழியர் அவர் அவருக்கு மூணு குழந்தைகள் இந்த பையனோட சேர்த்து தினம் அவர் வந்து தன்னுடைய வேலையை முடித்து விட்டு இரவு ஒன்பது மணிக்கு வரும்பொழுது நான் சரியாக மருத்துவமனையை பூட்டி விட்டு மாடியிலிருந்து இறங்கி வருவேன் வாசல் அவரும் சைக்கிளில் ஒரு காலை வச்சுட்டு நிற்பார் நானும் நின்று கொஞ்சம் நேரம் பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு ரெண்டு பேரும் பிரிவோம் ஒவ்வொரு நாளும் அந்த தகப்பன் கேட்பது அதுதான் சார் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நாய் படாத பாடு பற்றி வேலை பார்த்துட்டு வரேன் என் பிள்ளைங்க அப்படி படக்கூடாது என் பிள்ளைங்க மருத்துவனாக வரணும் பொறியாளனாக வரணும் பெரிய அலுவல் அதிகாரியாக வரணும் அது ஒன்றுக்கு தான் சார் நான் அலைகிறேன் இந்த மூணை பிள்ளைகளையும் முத்துக்களாக ஆக்கணும்னு சொன்னார் தொண்ணூற்றி ரெண்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு நண்பர்களே மூன்று குழந்தைகளும் மிகப்பெரிய மனிதர்களாகிறார் மூத்த மகன் ஒரு பொறியாளனாக ஒரு மென்பொறியாளனாக மாறி ஆஸ்திரேலியாவில் பணிபுரிகிறார் ரெண்டாவது பொண்ணு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத வைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு ஆனால் அந்த பொண்ணுக்கு கலெக்டருக்கு அந்த ஐஏஎஸ் கட கிடைக்கல அப்புறம் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதி வேறு ஒரு அரசு பணியில் ஒரு உயர்ந்த பதவிக்கு அந்த அம்மா போகிறாங்க மூணாவது தான் நம்ம ஹீரோ அந்த பையன் அந்த ஆறு ஆறு வயது பையன் அந்த பையன் படித்து முடிக்கிறான் அவனுக்கும் நல்ல மார்க்கு ப்ளஸ் டூவில் பொறியியலில் அவங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்றாரு இவனை வந்து மெக்கானிக்கல் என்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு இவன் வந்து என்கிட்ட ஆர்கியூ பண்ணான் அங்கிள் நான் வந்து அனிமேஷன் கிராஃபிக்ஸ் தான் பண்ண போகிறேன் அதுதான் படிக்கணும் எங்கள் அப்பாடை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்புறம் பஞ்சாயத்துலாம் பண்ணி இவன் சொன்ன மாதிரியே அனிமேஷன் கிராஃபிக்ஸ் படிக்க சொல்லினா அவரும் சரி டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க அதே படிக்கணும்னு படிக்க சொன்னேன் அதே மாதிரி அவன் வந்து அனிமேஷன் கிராஃபிக்ஸ்லாம் படித்து முடிக்கிறான் முடித்து நாமெல்லாம் சில பேர் ரசித்து பார்த்த ஒரு திரைப்படம் அவதார் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தினுடைய சில பொறியியல் காட்சிகள் எல்லாம் அவன் வந்து ஹாங்காங்கில் ஒரு இருந்து பதிவு செஞ்சாலும் அவங்க அம்மா வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க நீங்கள் படம் முடிஞ்சோன்னே எழுந்து வந்துடுறாங்க டாக்டர் கடைசியில் அந்த எழுத்து போடுவாங்க அதில் நம்ம பையன் பேர் இருக்கும் மறக்காமல் பாருங்கள் ஒரு தாய்க்கு அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கும் அவ்வளவு ஒரு நிறைவாக வளர்ந்த ஒரு குடும்பம் மிகச்சிறப்பாக இருக்குது கடந்த தீபாவளி போன தீபாவளி வந்து ஒரு நான்கு ஐந்து நாட்கள் அன்று பெய்த மழை போன ஆண்டு இங்கே திண்டுக்கல் புத்தகங்காட்சிக்கு நான் வரவிடாமல் பண்ணிவிட்டது அந்த தீபாவளியில் நான்கு நாட்கள் தொடர்ந்து விடுமுறை இருந்தது அந்த தீபாவளிக்கு அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான் பெங்களூரில் இருக்கான் பெங்களூர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி அங்கிள் நான் தீபாவளி டைம் வீட்டுக்கு வரேன் சென்னைக்கு நீங்கள் இருப்பீங்களா உங்களை பார்க்க வரணும் அப்படின்னா அவர் வந்து அவங்க பையனோட அப்பா என்கிட்ட வந்து சொல்லியிருந்தார் சார் அந்த மூத்த பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு இவனுக்கு வயசு ஆகுது நானும் தடவையும் பொண்ணு பார்க்குறேன் இவன் வேணாம் வேணாங்கிறான் இவன் ஏதாவது பெங்களூரில் யாராவது கன்னடகாரியவோ இல்லைன்னா வேறு யாரையோ பார்த்துட்டானான்னு தெரியல நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னா ஏன்னால் இப்போலாம் அவன் என்னைய அங்கிள் அங்கிள் தானே கூப்பிட்றான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்து சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் ஃபோன் பண்ண உடனே அங்கிள் இது மாதிரி தீபாவளிக்கு வரணும்னு உடனே என்ன விஷயம்டா அப்படின்னா இல்லை எனக்கு கொஞ்ச நாளாக வயிற்று வலிக்குது அதனால் நான் வந்து உங்களை பார்க்க வரணும் அப்படின்னா நான் சொன்னேன் நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ நிறைய வழி வரும் அப்போ அந்த வயிற்று வலியெல்லாம் மறந்துடும் பேசாமல் அதை பண்ணுறா அப்படின்னு விளையாடாதீங்க நான் உண்மையிலே வயிற்று வலின்னு பார்க்க வரணும் அப்படின்னா சரி வாடா அப்படின்னு அதே மாதிரி வந்தான் வந்தவுடனே பார்த்தேன் வழக்கம் போல் அது வந்து ஒரு வயிற்று புண்களாக இருக்கும் எனக்கு தோணுச்சு நீ நல்லா எண்ணெய் தேய்ச்சி குள்ளீடா ஒழுங்காக காரம் இல்லாத சாப்பாடு சாப்பிடு வேலைக்கு கரெக்டாக சாப்பிடு ராத்திரி முளிக்காதன்னு வழக்கமாக சொல்கிற அட்வைஸ் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு நாலு நாளைக்கு மருந்து எழுதி கொடுத்துட்டேன் நாலு நாள் கழித்து அவன் திரும்ப எனக்கு இரவு ஃபோன் பண்ணான் அங்கிள் ஒன்று நல்ல மருந்தாக எழுதித்தாங்க இல்லை நல்ல டாக்டரையாவது சொல்லுங்கள் சுத்தமாக கேட்கலை நீங்கள் கொடுத்தது அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சுமார் தானே வைத்தியம் பண்றோம் ஏன் நமக்கு கேட்க மாட்டேங்க காலையில் வாடா திரும்ப வான்னு சொன்னேன் மறுநாள் வந்தான் வந்தவுடன் மீண்டும்